உலகின் கொடிய சர்வாதிகாரியாக அறியப்படும் ஹிட்லரின் ஆட்சியும் அதன் முடிவும் எப்படி இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஹிட்லரின் அத்தனை நாசகார காரியங்களின் போதும் உடனிருந்த ஹிட்லரின் தளபதி என வர்ணிக்கப்பட்ட கோயபல்ஸின் முடிவு பலருக்கும் தெரியாத மர்மம். முதலில் யார் இந்த கோயபல்ஸ்? ஜெர்மனியில் ஹிட்லரின் நாஜி கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் ஜோசப் கோயபல்ஸ். இன்றும் அரசியல்வாதிகளின் பொய்களுக்கு உதாரணமாக கோயபல்ஸை தான் குறிப்பிடுவார்கள். தன்னுடைய பேச்சில் துளி உண்மை இல்லாவிட்டாலும் கேட்பவரை உண்மை என நம்ப வைக்கும் பேச்சு திறமை கோயபல்ஸுக்கு உண்டு. ஹிட்லரின் அத்தனை செயல்பாடுகளையும் நியாயப்படுத்தி அதை மக்களை நம்ப வைக்க செய்வதில் கோயபல்ஸ் முக்கியமானவர். இவரைத்தான் நாஜி கட்சிக்கு ஆலோசகராகவும் வியூக வகுப்பாளராகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பணியமர்த்தி தனக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டார் ஹிட்லர். இரண்டாம் உலகப் போர் முடிவில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்ட சில நாட்களில் கோயபல்ஸும் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டார். ஒன்றுமறியாத அப்பாவி குழந்தைகளின் மரணம் பின்னாட்களில் பெரும் சோகத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. கோயபல்ஸ் தன்னுடைய மனைவியான மேக்டா என அறியப்பட்ட ஜோஹனா மரியா மெக்டலேனா ரிச்சலை 1930ஆம் ஆண்டுதான் முதலில் சந்தித்தார். பின்னர் 1931ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இருவரும் காதலிக்க தொடங்கி அதே ஆண்டு ஏப்ரலில் நிச்சயமும் செய்து கொண்டனர். மெக்டாவை கோயபல்ஸ் மிகவும் விரும்பினார். அவரை ஒரு தாயாகவும் காதலியாகவும் பார்த்து கொண்டார். ஹிட்லர் மேக்டாவை நேசிப்பது குறித்தும் கவலைப்பட்டார். கோயபல்ஸை சந்திப்பதற்கு முன்னர் மேக்டா திருமணமானவர். இது கோயபல்ஸை மேலும் அவர் மீது பொறாமைப்பட வைத்தது. மேக்டாவின் முதல் திருமண உறவில் ஹெரால்ட் குவாண்டன் என்கிற மகன் இருந்தார். மேக்டாவின் அழகின் மீது கோயபல்ஸுக்கு இருந்த பொறாமையால் அவருக்குள் ஏற்பட்ட பாதுகாப்பின்மையின் காரணமாக அவர்களின் உறவு சிதைந்தது. இதனால் இருவரின் திருமணமும் சில காலம் தள்ளி போனது. ஹிட்லர் திருமணமாகாதவர் என்பதால் அவருடைய அரசின் அடுத்த கட்ட மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த கோயபல்ஸை திருமணம் செய்து கொண்டதன் மூலம் மேக்டா நாட்டின் முதல் பெண்மணியானார். ஹிட்லரின் நெருங்கிய நண்பராக கோயபல்ஸ் இருந்ததும் கோட்டைக்கு அருகாமையில் இருந்ததும் அவர்களுக்கு மிகவும் பலனளித்தது. திருமணத்திற்கு பின்னர் கோயபல்ஸ் மேக்டா ஆடம்பரமான வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். 1932 முதல் 1940 இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உட்பட மொத்தம் 6 குழந்தைகள் பிறந்தது. முதல் குழந்தையான ஹெல்கா 1932ஆம் ஆண்டு பிறந்தார். இந்த குழந்தையை ஹிட்லருக்கு மிகவும் பிடிக்கும். கோயபல்ஸின் குழந்தைகள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்திய ஹிட்லர் பின்னாட்களில் ஒரு கட்டத்தில் ஹெல்கா தனக்கு திருமணத்திற்கு பொருத்தமாக இருப்பார் என விளையாட்டாக கூறும் அளவிற்கு கோயபல்ஸின் குழந்தைகளை ஹிட்லர் நேசித்தார். இரண்டாவது குழந்தையான ஹில்டகார்ட் 1934ஆம் ஆண்டு பிறந்தார். அவர்களின் ஒரே பையனான ஹெல்முட் 1935ஆம் ஆண்டும் ஹோல்டின், ஹெட்விக் மற்றும் ஹைட்ரூன் ஆகிய குழந்தைகள் அடுத்தடுத்து சில ஆண்டுகளிலும் பிறந்தனர். இவர்கள் அனைவருடைய பெயருக்கு முன்னால் ஹெச் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் முக்கியமானது ஹிட்லர் மீது இருந்த பற்று காரணமாக வைக்கப்பட்டதாகவும் மேக்டாவின் முதல் கணவரின் மூலம் தொடங்கப்பட்டது என்றும் கூறப்படுவது உண்டு. இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்தனர். உதாரணமாக ஹெல்முட் கோமாளியாக அறியப்பட்ட அதே நேரத்தில் ஹோல்டின் மிகவும் அமைதியானவளாக காணப்பட்டார். மேலும் ஹெட்விக் தன்னுடைய 6 வயதில் நாஜி அதிகாரி ஒருவரால் ஈர்க்கப்பட்டு அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஹிட்லர் கோயபல்ஸின் வீட்டுக்கு வருகை தரும் போதெல்லாம் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்பட்டார். கோயபல்ஸின் பங்களாவில் அதிக நேரம் செலவிட்ட ஹிட்லர் 1945ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனி தோல்வியடைந்து கொண்டிருந்த சமயத்தில் கோட்டைக்கு அடியில் இருந்த பதுங்காரைக்குள் சென்று தங்கினார். ஹிட்லர் தன்னுடைய பல அரசு அதிகாரிகளையும் அந்த பதுங்காரைக்குள் ஹிட்லர் அழைத்து சென்றார். 1945 ஏப்ரல் மாதம் கோயபல்ஸும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த பதுங்காரைக்குள் வரவழைக்கப்பட்டனர். ஹிட்லருக்கு அடுத்த அறையில் கோயபல்ஸுக்கும் அந்த வளாகத்தின் மறுமுனையில் மேக்டா மற்றும் குழந்தைகளுக்கும் அறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. ஆனால் மேக்டாவின் முதல் திருமணத்தில் பிறந்த மகனான ஹெரால்டு மட்டும் அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டான். 29 ஏப்ரல் 1945 தன்னுடைய நீண்ட நாள் காதலியான ஈவாவை மனமுடித்த ஹிட்லர் அடுத்த நாள் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டார். ஹிட்லர் சைனைடு சாப்பிட்டும் பின்னர் தலையில் சுட்டுக்கொண்டும் தற்கொலை செய்து கொண்டார். ஹிட்லர் இறந்துவிட்டதால் அதற்கு அடுத்த இடத்தில் இருந்த கோயபல்ஸிடம் அதிகாரங்கள் அனைத்தும் வந்தன. ஹிட்லரின் மரணம் தவிர்க்க முடியாதது என்பதை உணர்ந்த கோயபல்ஸ் அதற்கு 2 நாட்கள் முன்னதாகவே ஒருவேளை ஹிட்லர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் இவர்களும் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்வது என மேக்டாவும் கோயபல்ஸும் முடிவு செய்து இருந்தனர். அதன்படி தங்களுடைய முடிவை விளக்கி அதுதான் ஒரே சாத்தியமான மற்றும் கௌரவமான முடிவு என்பதையும் தெளிவுபடுத்தும் விதமாக வெளியில் இருந்த தங்களுடைய மூத்த மகன் ஹெரால்டுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதினர். பின்னர் அவர்களின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டங்களையும் வகுத்தனர். இதில் கோயபல்ஸின் குழந்தைகளுக்கு விஷம் கொடுக்க உதவியது யார் என்பதில் இன்னமும் மர்மம் நீடிக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு முதலில் மயக்க மருந்து கொடுப்பதும் பின்னர் சைனடு கொடுப்பதுமே அவர்களின் திட்டமாக இருந்துள்ளது. ஆனால் அதை நிறைவேற்றியது யார் என்பது தெரியவில்லை.
அதற்கு சாத்தியமுள்ள ஒரே வாய்ப்பாக கருதப்பட்டவர் நாஜிக்களின் தலைமை மருத்துவ அதிகாரிகளில் ஒருவரான ஹெல்முட் குன்ஸ். அவரிடம் குழந்தைகளை கொள்ள உதவுமாறு மேக்டா கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் அத்தகைய காரியங்களுக்கு உதவ மாட்டேன் என அவர் தெரிவித்து விட்டதாகவும், பின்னர் ஹிட்லரின் உத்தரவு என மேக்டா குறிப்பிடவுமே ஹெல்முட் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஹெல்முட் குழந்தைகளுக்கு மயக்க மருந்து மட்டுமே கொடுத்துள்ளார். ஆனால் சைனைடு கொடுத்தது யார் என்பது சரியாக தெரியவில்லை. லுட்விக் என்கிற மருத்துவர் குழந்தைகளுக்கு சாக்லேட்டில் வைத்து சைனைடு கொடுத்ததாகவும் கூறப்படுவது உண்டு. பதுங்கு குழிக்குள் குழந்தைகளை பார்த்த ஹிட்லரின் செயலாளர்களில் ஒருவரான டிராட்டல் ஜங்கை கூறும் பொழுது, அந்த குழந்தைகள் அப்போது மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். தங்களுக்கு நேரப்போகும் கொடூரம் எதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பெரியவர்கள் முடிந்தவரை அவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டனர். ஆனால் மூத்த பெண்ணான ஹெல்கா மட்டும் ஏதோ உணர்ந்தவளாய் தன்னுடைய முகத்தில் சோகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள். அந்த குழந்தைகள் அனைவருக்கும் முதலில் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் சயனைடு வழங்கப்பட்டுள்ளது. May 4, 1945 ரஷ்ய படைகள் பெர்லின் நகருக்குள் வந்ததும் பதுங்காரைகளில் கிடந்த கோயபல்ஸ் குடும்பத்தின் சடலங்களை மீட்டனர். பின்னர் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் முடிவில் மூத்த பெண்ணான ஹெல்காவுக்கு மட்டும் விஷம் கொடுக்கும்போது சில சிக்கல் ஏற்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹெல்கா தூக்கத்தில் இருந்து எழுந்து விஷம் கொடுப்பதை எதிர்த்திருக்கலாம், அல்லது அவளுக்கு கொடுக்கப்பட்ட அளவு போதுமானதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ரஷ்ய மருத்துவர்கள் ஹெல்காவின் உடலை பிரேத பரிசோதனை செய்தபோது முகத்தில் காயங்கள் இருப்பதையும் கண்டறிந்தனர். இது இறக்கும் தருவாயில் அவள் அடைந்த போராட்டங்களை உணர்த்தியது. அவளுடைய தாடைகள் உடைக்கப்பட்டிருந்தன. குழந்தைகள் கொல்லப்பட்ட அதே இரவு மேக்டா மற்றும் கோயபல்ஸ் ஆகியோர் ஹிட்லர் மற்றும் ஈவா உயிரிழந்த இடத்திற்கு அருகில் நின்று அதே போல உயிரிழந்தனர். ஆனால் மற்றொரு கருத்தின்படி அவர்களுடைய மகளான ஹெட்விக் விரும்பிய நாஜி அதிகாரியான குந்தர் ஸ்வெஜ்மென் அவர்களை சுட்டுக் கொன்றதாகவும் கூறப்படுவது உண்டு. கோயபல்ஸ் குழந்தைகள் கொல்லப்பட்ட பிறகு டாக்டர் குன்ஸ் பதுங்கு குழியை விட்டு ஓடிவிட்டார். ஆனால் அவர் தப்பிக்க முயன்றபோது சோவியத் படைகளால் கைது செய்யப்பட்டு மாஸ்கோவிற்கு அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் ரஷ்யாவில் அவர் போர்க்கைதியாக 6.5 ஆண்டுகாலம் இருந்தார். 1952 அவர் நாஜி கட்சியின் உறுப்பினர் என்பது உறுதி செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டார். பின்னர் 1955 ரஷ்ய காவலில் இருந்து டாக்டர் குன்ஸ் விடுவிக்கப்பட்டார். அதே ஆண்டு பவேரிய நீதிமன்றம் ஹிட்லரின் தற்கொலை குறித்து விசாரித்த போது அதிகாரிகள் பதுங்கு குழியில் நடைபெற்ற இறுதி நாட்கள் குறித்து கேள்விகளை கேட்க தொடங்கினர். அப்போது கோயபல்ஸ் குழந்தைகளின் மரணத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு நபராக டாக்டர் குன்ஸின் பெயரும் வந்தது. ஒரு சாட்சியின் கூற்றுப்படி டாக்டர் குன்ஸ் முதலில் 3 முறை இதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும், ஆனால் கோயபல்ஸ் தன்னிடம் இன்னும் உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் இருப்பதால் கட்டளையை மீறியதற்காக அவர் தண்டிக்கப்படலாம் என மிரட்டிய பின்பே டாக்டர் குன்ஸ் மருந்துகளை வழங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. 1959 நீண்ட கால விசாரணைக்கு பிறகு டாக்டர் குன்ஸ் அதிகாரிகளின் உத்தரவுகளைத்தான் பின்பற்றினார் என்கிற அடிப்படையில் நீதிபதிகள் அவரை குற்றங்களில் இருந்து விடுவித்தனர்.